ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் வித் தீபக் பிரியா. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி மேக்கை குளிப்பாட்டலான்னு இருக்கோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக் பார்த்தீங்கன்னா என்ன தான் விளையாடிட்டு இருக்கான், இந்த ரெண்டு பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் மேக்கை குளிப்பாட்டி கூப்பிட்டுருக்கேன், வர மாட்டேன். சுகமாக படுத்தாச்சு. ஆமாம், மேக் வா குளிக்க போலாம். நம்ம வா எந்திரி, வா மேக் வா. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கை தான் நம்ம குளிக்க வைக்க போகிறோம். அவன் பண்ண அவருடைய சேட்டையெல்லாம் பாருங்கள் படுத்தாச்சு. குளிப்பாட்டுறன்னு சொன்னோடனே அவன் படுத்தாச்சு. வரமாட்டேன்னு ஒரே இடம். மேக் வா. அண்ணா ரெடி ஆயாச்சு, என்னவோ குளிக்கிறதுக்கு அதிசயமா வாரா பாப்போம். இப்ப தண்ணிய கண்ட உடனே ஓடிடுவா. இங்க வச்சுதான் நாங்க குளிப்பாட்ட போறோம். அவனுக்கு தெரிஞ்சாச்சு, நம்மள குளிப்பாட்ட தான் போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு அவனுக்கு. அதான் வா, இழுத்துட்டு இருக்கான் சங்கிலியை பிடிச்சிட்டு. பாருங்க, ஒரு வழி பண்ணிடுவோம் நம்மள. மேக் எங்க சோப் போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு, மேக் எப்படி இருக்கான்னு காமிக்கிறேன். இனி நான் தான் கூட போய் ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஒத்தையில பண்ண முடியாது, தனியா பண்ண முடியாது அவங்களுக்கு. ஆமா, நல்லா எடுப்பான், நிற்கவே மாட்டான். இனி அவனுக்கு சோப் போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கான்னு காமிக்கிறோம் மேக்க. குளிப்பாட்டியாச்சு, இனி அவனை இது நினைச்சிக்கோ. இனி அவனுக்கு தொடச்சி எல்லாம் விடணும், தொடச்சி விட்டதுக்கப்புறம் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கை குளிப்பாட்டியாச்சு, அவன் பின்னாடி தான் உதறிட்டு இருக்கான். பார்த்து நாங்கள் டயர்டாயிடுச்சு, நாங்களும் இங்கிட்டு குளிக்கணும். இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கேஎஃப்சி போய் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. டைனிங் நல்ல ஒரு இல்லைன்னு சொன்னாங்க, ஸோ போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க, அப்படியே இந்த பிளாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கெல்லாம் குளிப்பாட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நாங்கள்லாம் ரெடி ஆகியாச்சு, கேஎஃப்சி போகிறோம். நாகரில் ஃபஸ்ட் டைம் கேஎஃப்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் டைனிங்கில் இருக்கான்னு தெரியல, சரி எதுக்கும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, இந்த சென்னையில் நாங்கள் வேலை பார்த்தப்போ சாப்பிட்டது, இப்போ சாப்பிட்டதே இல்லை. ஏன்னா இங்கே கேஎஃப்சி இல்லை, திருநெல்வேலி இருந்துச்சு, ஸோ அங்கே போய் தான் சாப்பிட முடியாது. ஸோ இங்கே புதுசாலே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி கடைசி ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க, அது எங்கே இருக்குது, என்ன லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க, என்ன மெனுலாம் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கேஎஃப்சி வந்தாச்சு. ஸோ லைட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் தெரியுமான்னு தெரியல. ஸோ உள்ளே டைனிங் அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, எதுக்கும் போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். ஸோ போய் பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ மெனுவே சூப்பராக இருக்குது. ஸோ முதலே சானிடைசர் கொடுத்துட்ருக்காங்க, டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் செக் பண்ணட்டும். ஸோ உள்ளே வந்தாச்சு நம்ம, டைனிங் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு மணி நின்று நம்ம வந்து சாப்பிட்டு போகலாம். வயசு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் கொடுத்தாச்சு. ஸோ ஆர்டர் கொடுத்து நான் உட்காந்துருக்கோம். ஸோ என்னெல்லாம் ஆர்டர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, பில் என்ன இருக்குது, நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறது தெரியுதான்னு தெரியல, பில் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ என்னெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ் சிங்கர் பர்கர், எக்ஸ்ட்ரா சீஸ் வர, ரெண்டு ஹாட் விங்ஸு, ஒரு ரெகுலர் பெப்சி, ஒரு ரெகுலர் ஃப்ரைஸ், அப்புறம் ரெண்டு பீஸு ஃப்ரை சிக்கன் இவ்வளோ தான் கொடுத்தோம். 4975 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு, இது வந்தாலும் தெரியும். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
ஆர்டர் வந்தப்பறம் நம்ம என்னெல்லாம் கூட இன்க்ளூட் ஆச்சுன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு சிக்கன் வந்தாச்சு, ரெண்டு பீஸ் சிக்கன். ஸோ அது போக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைஸ் இருக்குது. அதுபோல் இதுக்குள்ள பர்கர் இருக்குன்னு நினைக்க நான் எடுத்து காட்டுறேன். அது போக ஒரு சோஸ் இருக்குது, இது எடுத்துக்காட்டு. ஓ, கீழே ரெண்டு பீஸ் சிக்கன் கொடுத்துருக்காங்க. ஆன் இதுதான் பர்கர், ஜிங்கர் பர்கர், நல்ல ஸ்டிஃபாக இருக்குது. பேக்கிங் பண்ணியிருக்காங்க. வா பார்த்தீங்க தெரியும், சீஸ் எக்ஸ்ட்ரா சீஸ் சொல்லியிருந்தால் சீஸும் இருக்குது, அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதுபோக ரெண்டு இது காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாப்கார்ன் சின்ன இது கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒரு ஃப்ரைஸ், ஒரு கோக், இந்த மூணுமே அதில் வந்தது, இந்த பாக்ஸில் வந்தது. இது இப்போ நம்ம சாப்பிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா கேஸில் சாப்பிட உட்காந்தாச்சு, வீடியோ எடுக்கிறது அலோ பண்ணலை. ஸோ அதில் நான் மொபைலை நம்ம வாங்கின மீன் பாக்ஸ்லேயே சாச்சி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வாங்க பார்த்துருப்பீங்க, ரெண்டு சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் நான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க சிக்கன் டேஸ்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் எடுத்துடுறேன். பெருசாக பிளேட் தான் இல்லை, ஒரு ட்ரே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு சாப்பிட்ணும். அதனால் சாஃப்டாக இருக்குது, இப்போதைக்கு நம்ம சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்டாக இருக்குது. வெளியே வந்தாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட விடைபெறது டிராவல் வித் தீபக் பிரியா. பாய்.